அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ரைடில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு மூணு ஆர்டிஸ்க் இருக்கா, ஒரு ஆர்டிஸ்க் கண்டமாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு ஸ்டில் நீங்கள் என்ன பண்ண, உங்களோட சர்வர் ஒர்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் என்ன பண்ண, ஃபெயிலியர் ஆன ஆர்டிஸ்க்கு ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆர்டிஸ்க்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ரைடு என்ன பண்ண, ரீபில்ட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக, அதுவே ரீபில்ட் பண்ணிக்கலாம். ரீபில்ட் பண்ணி என்ன பண்ண, டேட்டாவை ரெக்கவர் பண்ணி மூணு ஆர்டிஸ்க்கு ஈக்குவலாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ மறுபடியும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். சட்டா கண்ட்ரோலர் வந்து நம்ம வழக்கமாக ஒரு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்வர் ஹார்ட் சர்வர் ஃபிசிக்கல் சர்வர் ரேக் சர்வரோ இல்லை டவர் சர்வர் வாங்குறப்ப அதில் இன்பில்ட்டாகவே மேக்ஸிமம் வந்துடும், தனியாக எதுவும் வாங்க தேவையில்ல. அப்போ சர்வரில் நீங்கள் வாங்குறப்ப சர்வரோட ஸ்பெக் போய் பார்ப்பீங்க, என்ன ப்ராசர், ஜியான் ப்ராசர், எவ்வளோ ரேம் இருக்குது, DDR4 வந்து 24 GB ரேம் இருக்குது, எத்தனை ஹார்டிஸ்க்கு சட்டா கண்ட்ரோலர் ரைட் கண்ட்ரோலர் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க, அதில் ரைட் கண்ட்ரோலர் இருக்குது, எத்தனை ஹார்ட் டிஸ்க்கு பிஏ இருக்குது அதுன்னு பார்ப்பீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வர் கான்ஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்பில்ட்டு ஆகாது, ஓகேங்களா. ஹார்ட் டிஸ்க் அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணவே வச்சுருப்பாங்க, ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ண முடியல, ஓகேங்களா. அப்போ ஹார்ட் டிஸ்க் அப்பவே இன்பில்ட்டாக இருக்கவே இருக்காது, ரிமூவபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதான் ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண, ரிமூவ் பண்ண முடியும். அது நீங்கள் டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, சர்வராக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம், சர்வர் வாங்குறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஹார்ட் டிஸ்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சட்டா கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சர்வர் வாங்குறப்பே உங்களுக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே ஸ்டோரி ஹார்ட் டிஸ்க் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சர்வர் ஸ்பெக் பார்த்தாலே தெரிஞ்சிடும், என்ன ப்ராசரு, எவ்வளோ மெமரி இருக்குது, எத்தனை ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்குது. நீங்கள் 10 ஹார்டிஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணல, எத்தனை ஹார்டிஸ்கோட வருது, அது 4 TB 4 ஹார்டிஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு அதுவே காட்டும் உங்களுக்கு. சர்வர் ஸ்பெக்கில் அது இருக்குது உங்களுக்கு. சர்வர் அவங்களுக்கும் என்ன பண்ண, அதுக்குள்ளேயே அவங்க எல்லாமே வந்து சர்வர் கான்ஃபிகரேஷன் அவங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதில் எதாவது ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஹார்ட் டிஸ்க் வாங்கி அதில் மாட்டிக்கலாம் நீங்கள் சர்வரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடு, ரைடில் பார்த்தீங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்களா எத்தனை டிஸ்க் இருக்குது, 1, 2, 3, 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று என்ன பார்த்தீங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா சி ட்ரைவ் போயிடும், சி ட்ரைவ் வந்துச்சுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது, 1, 2, 3. இந்த மூணு டிஸ்க் என்ன பண்ணுங்க, ரெயிலில் கன்ஃபிகர் பண்ணுறதுனால இது எல்லாமே மூணு வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் சிங்கிள் பார்ட்டிஷன் தான் காட்டுது, பார்த்தீங்களா, சிங்கிள் ட்ரைவே தான் காட்டுது. அப்போ சப்போஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட நீங்கள் டேட்டாவை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ரெய்டு. ரெய்டில் நீங்கள் என்ன சொல்லுங்க, நம்ம ஓஎஸ் ஆமாம், ஸோ ஓஎஸ் வந்து உங்களுக்கு டிஎஸ்சியில் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஓஎஸ் பார்த்தீங்களா சி ட்ரைவே, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு ஆர்டிஸ்க்கு போட்டு அது மிரரிங் பண்ணிடுவாங்க. ரைட் 0 வந்து மிரரிங், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரைட் 0, ரெண்டு மினிமம் ரெண்டு ஆர்டிஸ்க்கா, இது வந்து மிரரிங் சொல்லுவாங்க. மிரரிங்னா ரெண்டு ஆர்டிஸ்க்கு இதில் இருக்க டேட்டா தான் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ ஓஎஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு, இதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க, இதே ஓஎஸ் என்ன பண்ணுங்க, இந்த டிஸ்கில் இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஓஎஸ் இதுக்குள்ளே இருக்குல்ல, இது வச்சு உங்களுக்கு ரன் ஆகும். ஆமாம், அதையும் ரைட் பண்ணுவாங்க, அது ரைட் 0 போடுவாங்க உங்களுக்கு, ரைட் 0 மிரரிங்கில் போடுவாங்க. அப்போ ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட என்ன பண்ண உங்களுக்கு, சர்வர் ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக.